பேட்டை ராணியண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் முத்தமிழ் விழா போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் மாணவ மாணவிகளின் கலைப்புலமையை வளர்த்தெடுப்பதே விழாவின் நோக்கமாகும். மாவட்ட அளவில் கல்லூரிகளுக்கிடையே நடைபெற்ற இந்த போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. முத்தமிழ் விழா போட்டியில் கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, பாட்டு போட்டி, நாட்டுப்புற பாடல்கள், தனி பாடல் மற்றும் குழு பாடல், நடன போட்டி, நாட்டுப்புற நடனம், தனி நடனம் மற்றும் குழு நடனம், நாடகப் போட்டி, பேச்சு போட்டி, கற்பனை போட்டி, பாரம்பரிய உணவு திருவிழா உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. முத்தமிழ் விழாவை முன்னிட்டு பாரம்பரியமான உணவு திருவிழாவில் 7 கல்லூரிகள் கலந்து கொண்டது. இதில் MTT ஹிந்து கல்லூரி, ராணியண்ணா கல்லூரி, சாரதா கல்லூரி, சேவிஸ் கல்லூரி, வியாச கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஜான்ஸ் கல்லூரி, மனோ கல்லூரி உள்ளிட்ட கல்லூரிகள் கலந்து கொண்டன. இந்த விழாவில் TJ அக்ஷயா என்டர்பிரைசஸ் மேக்ஸ்வெல் மேட்ரஸஸ் நிறுவனரும் டீம் ட்ரஸ்ட் நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலருமான லயன் திருமலை முருகன் கலந்து கொண்டு மாணவிகளை ஊக்கப்படுத்தினார். இதில் ராணியண்ணா அரசு மகளிர் கல்லூரி உதவி பேராசிரியர் ஹெம்லி நைடா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைத்தார். இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை ராணியண்ணா மகளிர் கல்லூரி முதல்வர், தமிழ்துறை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அஸ்வினி விவேகா, ராணியண்ணா காலேஜ் MA ஃபைனல் இயர். இன்னைக்கு கல்லூரிகளுக்கிடையே வந்து முத்தமிழ் விழா நடக்குது. அதில் பாரம்பரிய உணவு அப்படின்னு ஒரு காம்படிஷன், அதில் வந்து 101 வகையை பண்ணியிருக்கேன். நம்மளுடைய பாரம்பரிய தானியம், நம்ம நாட்டு காய்கறிகளை வச்சு நாங்கள் வீட்டிலே பண்ண 101 டிஷ் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மாவும் ஹெல்ப் பண்ணாங்க. இது நம்மளுடைய பாரம்பரிய தானியத்தையும் காய்கறியும் நம்ம விடக்கூடாது, அதை நம்ம கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஜென்ரேஷன் வந்து ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு இதையுமே நம்ம ஃபாஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். நம்மளுடைய இந்த தானியத்தை வச்சுமே ஃபாஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். இதில் இன்னும் என்ன ஸ்பெஷல்னா, கடலை, எள்ளு இதை மாதிரி இதெல்லாமே எங்களோட நிலத்துல நாங்கள் விளைய வச்சது. இது சாப்பிட்றதுனால எல்லா சத்துமே நமக்கு கிடைக்குது. இந்த நியூட்ரிஷன், புரோட்டீன் எல்லாமே நமக்கு, நார்ச்சத்து, அரிசியில் இருக்கிற கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சமயத்துலலாம் நிறைய நார்ச்சத்து இருக்குது. அதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லது.